இன்று அன்னையர் திலகம், அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நினைவு தினமாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஃபாத்திமாவுக்கு மூணு, எதுக்கான மூணு, 12 அன்னைக்கு நினைவு நாள் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் வரலாற்று ரீதியாக ரொம்ப ஆதாரபூர்வமான நிலையில் ஃபாத்திமா நாயினுடைய வஃபாத்து 3 தாங்கிறது கன்ஃபார்ம். எதனால 12 வச்சிருப்பாங்க அப்படிங்கிற சம்பந்தமாக பார்த்ததில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாதம் கழிச்சு ஃபாத்திமா நாயி வஃபாத் ஆனாங்க அப்படின்னு ஒரு செய்தி இல்லையா? அதனால சல்லா சொல்லாம ரபியில் அவர் 12 வஃபாத்தானாங்க. ரபியில் ஆகர் ஜமாது அவர் ஜமாது ஆகர் ரஜபு சாபாத்தான். இப்போ 6 மாதம் கழிச்சுன்னு சொன்னால் அது 12 அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நடிகை வச்சிருக்கிறாங்களே தவிர இல்லைன்னு சொன்னால் ஃபாத்திமாவான வஃபாத்தானது அது ரமலான் மாதம் 3வது பேரை. அதனால அருமையான பெருமக்களே, நம்முடைய நினைவு தினத்தை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய விதமாக கொஞ்ச நேரம் தான் பயன். அதனால முடிஞ்ச உடனே ஒரு யாருக்கும் தெரிய போகுது, ஏன்னா இந்த உலகத்தில் வந்து கண்மணி முகமது ரசூலுல்லாஹி அவருடைய தங்கையான சந்ததியை கியாமத்து நாள் வடலை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் பெற்ற ஒரு புண்ணியவதி பாக்கியமானதான். சல்லா செல்லாம் உலகத்திலேயே ஆக தலை சிறந்த பெண்மணிகள்ல ஒரு ஆள் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், சொத்தத்தினுடைய தலைவின்னு சொன்னார். அதனால் அருமை நாயகம் செல்லல்லாஹுடைய நேசத்திற்குரிய அன்னை பாத்திமா, பாத்திமத்து விதாக்கு முன்னி என் சதை சொன்று சொன்னார். அதனால் அருமையான பெருமக்களே, அவருடைய புனிதமான ஒரு நினைவு நாள் என்ற ரீதியில் இன்ஷா அல்லாஹ் ஒரு யாசின் சரி போதி நாம் அவங்களுக்காக துவா செய்துட்டு இன்ஷா அல்லாஹ் கலையும் சொல்ல அப்படி இருக்கலாமா? எல்லாரும் இல்லைன்னா பிரயாணம் கூட நிறுத்திடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாசின் வயது முடிச்சிருவோம். அருமையான பெருமக்களே, இன்று அதற்கு செல்லுநவி அலைஸ்லாம் அவருக்கு சம்பந்தமான சில செய்திகளை இருந்தோம், அது பெரிய பாடம். செல்லு அலி இஸ்லாமுடைய பாடம் இருக்கிறது பெரிய பாடம். குரானை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று ரைப் இருக்குது, இன்னொன்று சஹாதத் இருக்குது. மறைவான சில ரகசியங்களுடைய பெட்டகமாகவும் குரான் இருக்கிறது, வெளிப்படையான சில காரியங்களுடைய பெட்டகமாகவும் குரான் சரீப் அமைந்திருக்கிறது. குரான் சரீபினுடைய தொடக்க ஆயத்தை அலிஃபுலாம் மீம் என்ன அர்த்தம்? அல்லாஹு ஆலம், அல்லாஹ் தான் அறிந்தவர். அதை பற்றி அறிஞர்கள் கேட்கும் பொழுது என்ன அர்த்தம் சொன்னா அல்லாஹு ஆலம், அது நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவான், அல்லாஹ் அறிந்தவன். அப்படியானால் குர்ஆன் ஷரீஃபிலே இரண்டு வகையான இல்மை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதனுடைய அடிப்படையான விஷயம் தான் அது. குர்ஆன் என்பது எப்படி வெளிரங்கமான காரியங்களின் விளக்கமாக அது அமைந்திருக்கிறதோ, அதே போல மறைவான பல ரகசியங்களின் உலகத்தை விவரிக்கக்கூடிய ஒன்றாகவும் குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தனக்கு சொல்லக்கூடிய பெயர் ஆலிமுல் கைபி வஸ்ஸஹாதா, அவன் கைபை அறிந்தவன், அவன் ஷஹாதத்தையும் அறிந்தவன். எல்லா ரகசியங்களுடைய கல்விமானாகவும் இருக்கிறான், எல்லா விதமான வெளிரங்கமான காரியங்களுடைய கல்விமானாகவும் இருக்கிறான். அதனால எவ்வளவுதான் உலகத்தில் வெளிரங்கமான நிலைகள் வந்தாலும் கூட நாம் அறியாத 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 கோடிக்கணக்கான ரகசியங்கள் இருக்கிறது என்பது மாத்திரம் எந்த சந்தேகம். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையிலே ஒரு ரகசியங்களின் உலகம் தான் அதற்கு சில்லர் அலிஹிஸ்லாம் அவர்கள். சில்லர் அலிஹிஸ்லாமுடைய பெயர் இருக்கிற வல்யமனு மல்கான், பல்யா அவங்களுடைய பெயர், பல்யமுனு மல்கான், மல்கான் என்பவர்களுடைய மகனார் அதற்கு பல்யா. அதனால அவங்களுடைய பெயர் இருக்கிறது பல்யா, பல்யமுனு மல்கான். அவங்களுடைய பட்ட பெயர் இருக்கிறது அபுல் அப்பாஸ் என்று சொல்வார், அபுல் அப்பாஸ். அவங்களுடைய பெயர் ஹிதர், ஹிதர் என்றும் சொல்லலாம், ஹலிர் என்றும், ஹலிர் என்றும் சொல்லலாம். ஹேய்க்கு பத்தகம் வச்சும் அது மாதிரி கசர் வச்சும் ஹலிர் என்றும் ஹிதர் என்றும் சொல்லலாம். அதனாலே அவங்களுடைய பெயர் பல்யமுனு மல்கான், அவங்களுடைய பட்ட பெயர் அபுல் அப்பாஸ். அது மாதிரி அவங்களுடைய லக்கமாக அவங்களுடைய சிலர் என்பது அமைந்திருக்கிறது. அருமையான யார் சிலர் அலிஸ்லாம், எந்த காலத்தில் உள்ளவர்கள்? மின் அஹமாதி நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்பிள்ளை, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்பிள்ளை. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிட்டத்தட்ட அதற்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் உலகத்தில் வந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு தாண்டி வந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமோடு உரையாடல் நடந்திருக்கிறது, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமோடு இவருடைய பயணம் அமைந்திருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்கிறது. அப்படியானால் எவ்வளவு நீண்ட வயதிற்கு சொந்தக்காரர், நீண்ட வயதிற்கு சொந்தக்காரர்! கியாமத்து ஏற்படும் வரை அவர்கள் இருப்பார்கள், அல்லது அவர்களாக மரணத்தை எனக்கு ஆசை, மரணத்தை தாரப்பே என்று அவர்கள் கேட்கும் வரை இருப்பார்கள்.
அப்ப அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றானே, உமா ஜஅல்னா லி பஷரிம் மின் கப்லிகல் குல்த, யாருக்கும் அல்லாஹு தஆலா நிரந்தரத்தை ஆக்கவில்லை. அந்த குல்த்ங்கற வார்த்தைக்கு அர்த்தமே இஸ்லாமுடைய விஷயத்துல ஆட்சேபிக்கிறார். குல்த்னு சொன்னா மௌத்தே இல்லைன்னு அர்த்தம். நாம அப்படி சொல்லல, இஸ்லாமும் மௌத் இருக்குது. சீரத்தில் ஒரு மிக 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 நீண்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு சொந்தம், அவ்வளவுதான். அந்த அடிப்படையிலே ஒரு ரகசியமான ஒரு உலகத்தின் நிறைவாடாக, அதனுடைய அந்தரங்கத்தினுடைய ஒரு நிறைவாடாக, அடையாளமாக சைதனா சைதுல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அதனால நீண்ட வயதிற்கு சொந்தக்காரர் சைதுல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் இந்த நீண்ட வயது கிடைச்சிச்சு? எதனால இந்த நீண்ட வயசு அவங்களுக்கு கிடைச்சிச்சு? அதை பற்றி பெருமக்கள் எழுதுகிறார்கள். ஹாஃபிஸ் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய துருல் மன்சூரிலே காரணங்களை எழுதுகிறார்கள். இது காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குதே, வெளிப்படையா நமக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி ஆய்ந்தவர்கள், அந்த துறையிலே வல்லுநர்கள், அதை பற்றி ஈடுபாடு உள்ளவர்கள் எழுதுகிறார்கள். அல்லாம ஹாஃபிஸ் இப்னு ஹாஃபிஸ் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய துருல் மன்சூர் என்ற கிதாபிலே அவர்கள் சொல்லும் பொழுது ரெண்டு காரணத்தை குறிப்பிடுறாங்க. முதலாவது என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தினுடைய நேரத்தில் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வசியத்து செய்தாங்களாம். இப்படி மாதிரி என்னுடைய வஃபாத்திற்கு பின்னாலே கொஞ்ச காலம் கழித்து அதற்கு பின்னால் உலகத்தில் ஒட்டுமொத்தமான ஒரு அழிவு ஏற்பட போகிறது. அப்படி ஒரு அழிவு ஏற்பட போகிறது. அழிவு ஏற்பட போகும் பொழுது அது எல்லாமே தலைகீழா மாறிடும். அதனால என்னுடைய உடலை கொண்டு போய் குறிப்பிட்ட இந்த குகையிலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும். எழுதுகிறார்கள், என்னுடைய உடலை கொண்டு போய் இந்த இடத்திலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பொறுப்பிலே அது ஆக்கப்பட வேண்டும் என்று உங்க வசியத்து செய்துட்டு வஃபாத் ஆயிட்டாங்க. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே, சாமிடத்திலே, யாஃபிஸ் இடத்திலே அவர்கள் சொன்னார்கள். அப்பதான் வெள்ளம் வற்றிய ஒரு நிலைப்பாடு, அதனால கொஞ்சம் காலம் கழித்து மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு பின்னாலே அதுக்கு பிறகு நம்ம அவங்களுடைய உடலை எடுக்கலாம் என்று அதுவரை அது பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னாலே பல தலைவர்களுக்கு பின்னாலே அவங்களுடைய பேரப்பிள்ளையான ஹிசர் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அடக்குவதற்கான வாய்ப்பை பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஒரு துஆ செய்திருந்தார்கள், யார் என்னுடைய உடலை இந்த பாதுகாத்து கடைசியில் அடக்கம் செய்வதில் ஈடுபடுகிறார்களோ, ரப்பே அவர்களுக்கு நீ சீலத்துல முறை நீண்ட வாழ்நாளை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்திருந்தார்கள். அதன் காரணத்தினாலும் அந்த வாக்கியத்தை பெற்ற ஹிசர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஹிசர் அலைஹிஸ்ஸலாம் வந்துச்சு அந்த செய்தி, அந்த உடல் என்பது அது ஒரு நீண்ட தொடர் வரலாறு, நான் ரொம்ப விரிவாக சொல்லவில்லை அது பெருமக்களே. அதனாலே அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார் தன் உடலை பின்னால் அடக்குகிறார்களோ அவர்களுக்கு தீரத்துள் அமர் நீ வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் செய்த ஒரு துஆவினுடைய விளைவுதான் ஹிசர் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீண்ட ஆயுள், நீண்ட ஆயுள் என்று ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, சைதுனா துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், எஸ் அலூனக்கு அன்தில் கருணைன், துல்கர்னைனை பற்றி நீங்கள் கேளுங்கள். ரொம்ப அதிசயமான மனிதர், அற்புதமான மனிதர் துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இறைவிலையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள், அல்லாஹு தஆலா வித்தியாசமான பல நிலைகளை ஆற்றல் உள்ளவர்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். பலவிதமான விசேஷ தன்மை உள்ளவர்கள், நெருப்பையும் கடந்து போவாங்களாம். துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஆற்றல் இருந்துச்சான். நெருப்புக்குள்ள போனா நெருப்பு அவங்களை சுடாது, நெருப்பை கடந்து. அல்லாஹ்வே குர்ஆனிலே ஒரு இடத்திலே கூட சொல்கிறான், அவர்கள் உஃப்ரிக அலைஹி கித்ரா, நெருப்பின் மீது கடந்து சென்று செம்பை ஊற்றினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறான். அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு பலவிதமான ஆற்றல் இருந்தது. அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பின் கீழும் ஹஜ்ரத் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இந்த துல்கர்னைன் அவர்களுக்கு ஒரு மலக்கினுடைய நெருக்கமான தொடர்பு இருந்தது. வரலாற்றிலே ஹாஃபிஸ் ஜலாலுத்தீன் சுயூத்தி எழுதுறாங்க, ஒரு மலக்கினுடைய நெருக்கமான தொடர்பு இருந்தது. அந்த மலக் அவர்கள் ஹஜ்ரத் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. அதனால அந்த மலக்கிட்ட கேட்டாங்களா, நீண்ட வாழ்நாள் வாழ்வதற்குண்டான ஏதாவது வழி இருக்குதா, அல்லாஹுவை இபாதத் செய்வதற்கும் சுக்குர் செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இல்லவாது, அதனால அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டாங்களாம். அவங்க எனக்கு தெரியல, நான் என்ன வான்மன் நடத்தின மற்ற மலக்குமார்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவர்கள் வந்து கேட்டு சொன்னார்கள். கேட்டு சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், கிழக்கு பகுதியினுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, இன்ன இடத்திலே, அந்த இடத்தில் மாவுல் ஹயாத் என்று ஒரு தண்ணீர் இருக்கிறது. அது ஒரு ரகசியங்களின் உலகம், அது ஒரு இருட்டின் உலகம். அந்த இடத்திலே, அந்த இருட்டை கடந்து செல்கின்ற அந்த நேரத்திலே, அந்த ஒரு கட்டத்திலே, தேனை விட இனிமையான, பாலை விட வெண்மையான ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் தடாகம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல, அதற்கு பிறகு அதற்கு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பட்டாளத்தோடு பல பகுதிக்கு பயணம் சென்று சிதறிய ஒரு நிலையிலே அந்த மாவுல் ஹயாத்தை அடைந்தவர்கள் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மாவுல் ஹயாத்திலே குளித்தவர்கள், மாவுல் ஹயாத்தை குடித்தவர்கள்.
அதனாலே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஒரு வாழ்நாளை கொடுத்தான். மாவுல் ஹயாத்தை குடித்த இந்த ரீதியிலே அதற்கும் இதற்கான காரணத்தை ஹாஃபிஸ் ஜலாலுத்தீன் சுயுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அதற்கு செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருடைய சந்திப்பு நீண்ட ஒரு வரலாறு. குர்ஆன்ல ஒரு ரொம்ப நீண்ட வரலாறு அல்லவா? ஒரு நாள் அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க வந்து ஒரு ஆட்டை போய் பாடம் படிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்களாம். நீங்க ஒரு ஆட்டை போய் பாடம் படிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்களாம். அவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், எந்த இடத்துல என்று கேட்டாங்களாம், மஜ்மாவுல் பஹ்ரைன் என்ற ஒரு இடத்திலே என்று சொன்னார்களாம். அதனால்தான் அல்லாஹு தாலா நீங்கள் இந்த அடியாரை தேடி நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா உத்தரவு வரும் பொழுது மஜ்மாவுல் பஹ்ரைனை அடையும் வரை என் பயணத்தை நான் நிறுத்த மாட்டேன் என்று சொன்னார்களே, அப்படியானால் மஜ்மாவுல் பஹ்ரைனை ஏற்கனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக ஹஜரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். மஜ்மாவுல் பஹ்ரைன் என்ற ஒரு இடத்தை நான் அடைந்தால் அந்த இடம்தான் என்று எப்படி நான் கடந்து எப்படி நான் அடையாளம் தெரிந்து கொள்வேன் என்றும் சிவன் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், தஸவ்வுதுன் யதுல்லுக ஸாதுக, நீங்க உங்களோடு தஸவ்வத் உணவு சாதனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், குறிப்பாக நீங்க மீனை எடுத்துக்கொள்ளுங்கள், யதுல்லுக ஸாதுக, அந்த உணவே உங்களுக்கு அந்த இடத்தை அடையாளம் காட்டும்னு சிவன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருந்தாங்களாம். அதனாலே உணவை எடுத்து சென்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், மஜ்மாவுல் பஹ்ரைன் என்ற அந்த இடம். மஜ்மாவுல் பஹ்ரைன், மஜ்மாவுல் பஹ்ரைன் என்பது எங்கே இருக்கிறது? அட்லாண்டிக் மகாசமுத்திரம், அது மாதிரி இந்த மெடிட்டேரியன் இப்படி ஒரு கடல் சொல்றாங்களா? படிச்சாருக்கு நிறைய இருக்கிறீங்களே, நம்ம ஒன்றும் விவரம் தெரியாதால அந்த விஷயத்துல. மெடிட்டேரியன் ஒரு கடல் சொல்றாங்க, அட்லாண்டிக் மகாசமுத்திரம் சொல்றாங்க, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட மத்திய ஒரு பகுதியிலே மொரோக்கோ என்ற இடத்தில் தான் இந்த சந்திப்பு நடந்தது என்று பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார். பஹ்ரு தவசுத் என்ற அரபியில் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள், தமிழ்ல இப்படி அர்த்தத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப அதனால அந்த மெடிட்டரேனியன் என்ற அந்த கடலுக்கும் அட்லாண்டிக்கினுடைய அந்த கடலுக்கும் மத்தியிலே உள்ள மொரோக்கோ என்ற அந்த இடத்தில் தான் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமோடு சந்திப்பு நடந்தது என்பதை பெருமக்கள் சொல்கிறார். ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை சந்திச்சாங்க. ஏன்னா அந்த மீன் குதிச்சிச்சு, நீண்ட வரலாறு குர்ஆன்ல வருது இல்லையா, குதிச்சிச்சு. குதிச்ச உடனே அவங்க கடந்த அப்புறம் போயிட்டாங்க, ஒரு நாள் தொலை தூரம் கடந்தார்கள். அதுக்கு பிறகுதான் யூசா என்ற தன்னுடைய தோழர் இடத்துல கேட்கிறார்கள், பசிக்குது சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுங்க. ஆஹா, எனக்கு மறந்துருச்சு, அந்த இடத்துல மீன் குதிச்சிருச்சேன்னு சொன்னாங்களாம். மீன் குதிச்சிருச்சேன்னு குர்ஆனுடைய வரலாறு அப்படியா? அதுதான் நம்ம தேடி வந்த இடம் வாங்கன்னு சொல்லி திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப அந்த இடத்துக்கு வந்தவொடனே ஒரு ஆள் நிக்கிறாங்க, அஸ்ஸலாம் அலைக்குங்கிறாங்க. வாலைக்கும் சலாம் யா மூசா, நீ மூசா தானு கேட்டாங்க. ஆமாங்க, எந்த மூசா? பனி இஸ்ரவேல் மூசா, அந்த மூசா தான் அப்படின்னு சொல்லி அதற்கு ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, எதுக்காக வந்திருக்கிறீங்க, இல்ல உங்களோட சேர்ந்து சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. என்னோட சேர்ந்து நீங்க கத்துக்கிறதுக்கு சொல்றீங்களே, அது என்னுடைய எனக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிற இல்ம் இருக்குதே, அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சில ஞானங்கள் இல்லையே. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த இல்ம் சம்பந்தமா எனக்கு சில விஷயங்கள் தெரியாது, அதனால அந்த இல்ம எப்படி நீங்க கத்துக்கிற முடியும்னு கேட்டாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்களாம், சபர் செய்திருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, நான் சபர் செய்து கொள்வேன், நான் அந்த நேரத்திலே சபர் செய்து திரும்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன விஷயம்னே தெரியாது, சபர் செய்வேன் சொல்றீங்களே, அது என்ன விஷயம் தெரிஞ்சா தானே சபர் செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியணும். என்ன விஷயம்னே தெரியாது, சபர் செய்வேன் சொல்றீங்களே, அப்ப அது என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதே, நீங்க எப்படி சபர் செய்வீங்கன்னு கேட்டாங்களா. இன்ஷால்லா நான் சபர் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்களா. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போறாங்க, பெரிய வரலாறு இல்லையா அது, சொன்னா ரொம்ப நேரம் ஆகிப்போயிரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போறாங்க. நீ இந்த பயணம் முதலாவது அவங்க ஒரு கப்பல் அந்த பகுதியில் போகுது, அதற்கு ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய துணியை எடுத்து அடையாளம் காட்டி அந்த கப்பலை கூப்பிடுறாங்க. கப்பல் உள்ளவங்களை, கப்பல் உள்ள ஆட்கள் பக்கத்தில் வர்றாங்க. சில பேர் சொல்றாங்க அவங்க ஏதாவது கொள்ளையர்களா இருக்கலாம், அதனால நம்ம போக வேணாம்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க பார்த்தா நல்ல மனுஷர்களா தெரியுதுன்னு சொல்லி பக்கத்துல வர்றாங்க. ஏற்கனவே ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமுக்கும் கடலுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமும் கடலுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யாரெல்லாம் உலகத்தில் கண்டதாக வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க பூரா அவங்களை கண்ட இடம் கடல் ஓரமாகத்தான் இருந்திருக்கிறது.
அதனால கடலுக்கும் இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா மஜ்மாவுல் பஹ்ரை கடலினுடைய அந்த சந்திப்பில் தான் அவர்கள் சந்தித்ததாகவும் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வதனுடைய விடைவு அந்த சாஹிருல் பஹ்ர் கடலினுடைய அந்த ஓரத்தில் தான் அந்த ஹிஜ்ரத் அலி இஸ்லாமுடைய பெரும்பகுதியான வாழ்க்கை. என்ன காரணம்னு சொன்னா ஹலாலான உணவு அங்கதான் கிடைக்கும். மீன் வந்து பிடிக்கிறதுக்கு யார்கிட்டயும் ஒரு அனுமதி ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் இல்லை, அது எடுத்துக்கலாம். அது ஹலாலான உணவு. ஹலாலான உணவு என்ற ரீதியிலே அவங்களுடைய வாழ்க்கை, பெருமக்களுடைய பெரும்பாலான பெரிய மனிதர்களுடைய வரலாற்றை பார்த்தாலும் கடல் ஓரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது. காரணம் ஹலாலான உணவு கிடைப்பது, அது ஒரு காரணம் என்று சொல்கிறார். அருமையான பெருமக்களே, ஹிஜ்ரத் அலி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பயணம் தொடர்கிறது, ஒரு நீண்ட பயணம் அது. மூன்று விதமான சம்பவங்கள் நடக்கிறது. ஒரு நீண்ட பயணத்தினுடைய தொடர்பாக ஹஜரத் ஹிஜ்ரத் அலி இஸ்லாமுக்கு சில விஷயமான கற்றுக் கொடுக்கிறார் மூசா அலி இஸ்லாம் அவர்கள். இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றோம், அதெல்லாம் போன உடனே கப்பல் புது கப்பல்கள் சஃபீனத்தின் ஜதி தான் சொல்றாங்க, புது கப்பல். அப்பதான் திறப்புடா நடத்தி இருக்குது. பாக்குறாங்க பெரிய மனுஷர்கள் நல்ல ஆட்கள் மாதிரி இருக்காங்க, ஏத்திக்கிருவோம், புது கப்பலா இருக்கு, இவங்களை கொண்டு நம்ம கப்பலுக்கு ஏதாவது பறக்கத்து வரட்டும் அப்படின்னு உள்ள ஏறினாங்க. ஏறின உடனே ஹிஜ்ரத் அலி இஸ்லாம் அப்படி தேடினாங்களாம், இன்னத்தையும் தேடினாங்க. என்னத்த தேடுறாங்கன்னு பார்த்தா கடைசி அங்கிருந்து ஒரு பெரிய கோடாரி தூக்கிட்டு வந்துட்டாங்க. கோடாரி தூக்கிட்டு வந்து உள்ள ஏறினவன்னு அவங்க செய்த முதல் வேலை நடுப்பகுதியில் பிளந்து பழனை கையில் எடுத்தாங்களாம். மூசாசனம் அடிச்சுக்கிட்டாங்களாம். இந்த மனுஷனோட நம்ம பயணம் செய்திருக்கு, நம்ம ஒண்ணு துட்டு கூட வாங்காம நம்மளை ஏத்திருக்கிறாங்க. அதனால தான் வச்சிருந்த ஒரு துண்டு இருக்குத, அந்த துண்டை எடுத்து அடைக்கிறதுக்கு முன்னாடி முற்பட்டாங்களாம். அந்த துண்டு துண்டு உள்ள போனதுதான் மிச்சம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த தண்ணிக்குள்ள துண்டு போனதுதான் மிச்சமே தவிர, ஆனா பெரிய அதிசயம், கப்பல் வந்து ஒரு சொட்டு உள்ள ஏறல, ஒரு சொட்டு தண்ணி உள்ள ஏறல, தண்ணி தெரியுது, தண்ணி தெரியுது. குர்ஆனுடைய வரலாறு இது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறார்கள். தங்களுடைய துணி எடுத்து அலைஞ்சு பார்த்தாங்க, அந்த தண்ணீரோடு துணி போனதுதான் மிச்சமே தவிர காரியம் ஒண்ணு நடக்கல. உடனே சொன்னாங்க, என்னங்க இப்படி நீங்க இப்படி உண்ட இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. இப்படி நீங்க கொண்டு போய் உடைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, என்னோட வர்றதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நான் சொன்னா இல்லையா, எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த இல்முங்கிறது வேற, நீங்க பெற்றிருக்கிற இல்முங்கிறது வேற, அது உங்களால தாங்கிக்கவே முடியாது என்று ஹஜ்ரத் சையதுனா ஹிஜ்ரத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, கொஞ்சம் நான் மறந்துட்டேங்க, கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன், அதனால இனிமே நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், பாத்துக்கிறோம், என்ன நான் கொஞ்சம் பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பயணம் தொடருது. கப்பல் இருந்து கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கின உடனே அங்கே கொஞ்சம் பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நல்ல அழகான தோற்றம் உள்ள ஒரு பையன், மீச கூட முளைச்சிருந்துச்சா, ரொம்ப சின்ன பிள்ளைன்னு சொல்றாங்க, சின்ன பிள்ளை இல்ல, மீச கூட லேசா முளைச்சு வருது, அரும்பு மீச முளைச்சு வருது, அப்படி ஒரு பையன். அதாவது விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது விளையாட்டு பொருள் இருக்கிறதே அது ஓடி வந்து இவங்களுடைய காலடுக்கிட்ட வந்துருச்சு. மற்ற பிள்ளைகள்லாம் யாரோ பெரிய ஆட்கள் மாதிரி ஒதுங்கி நிக்கிறாங்க. இந்த பையன் வந்து தைரியமா நினைச்சான், பக்கத்துல வர்றான். அவன் பக்கத்துல வந்த உடனே ஹிஜ்ரத் அலி இஸ்லாம் அவனை பிடிச்சி தலையை பிடிச்சி ஓங்கி அங்கே இருந்த பாறையில அடிச்சாங்க. பார்க்கணும் இப்படி அப்படி அடியில. மூசா அலி இஸ்லாம் முதல்ல சொல்லும் பொழுது எனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொன்னாங்க. ரெண்டாவது கேட்கறாங்க, லக்கஜீத்த செய்ய நுக்குலா, யார் பார்த்தாலும் தாங்கிட மாட்டாங்க, இப்படி அநியாயத்தை செய்துட்டீங்களேன்னு கேட்டாங்க. செய்ய நுக்குறா, அப்படியே குர்ஆன் சொல்கிறது, லக்கஜீத்த செய்ய நுக்குறா, யார் பார்த்தாலும் தாங்கிட மாட்டாங்க. நாங்க இப்படி ஒரு பையனை பிடிச்சி நீங்க என்ன செய்யிட்டீங்க, அநியாயமா கொண்டு போய் இடிச்சு நீங்க ஆளை மூத்தாக்கிட்டீங்கன்னு சொல்லி அதற்கு செய்து நான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள். கால அலம் அகுல்லக்க இன்ன கலன் சபரா, என்னோட வர்றதுக்கு உங்களுக்கு சபர் இல்லைன்னு உங்களுக்கு சொன்னனா இல்லையாங்க நான் உங்களுக்கு, அதனால இது வேற நம்மள ஆளை விடுங்கண்டாங்க. மூசா அலி இஸ்லாம் அப்போ சொன்னாங்க, இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரியத்தின் நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்டால் பலா துசாஹிபுனி, இனிமே என்னோட உங்களோட சேர்த்துக்கிற வேண்டான்னு சொன்னாங்க. மூசா அலிஸ்லாம் சொன்னாங்க, சல்லா சொல்ல சொல்லுவார்கள், ரஹீம் அல்லாஹ் மூசா, அல்லாஹ் மூசாவுக்கு ரஹ்மத் செய்யட்டும், ஏன் இந்த மனுஷன் இனிமே நான் இப்படி ஏதாவது நடந்தா நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டேன், கேள்வி கேட்டா என்ன உங்களோட சேர்த்துக்கிற வேண்டான்னு ஏன் சொன்னார் அந்த மனுஷன். சரி, தெரியாம நடந்துருச்சுங்க, தெரியாம நடந்துருச்சுங்க, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதானே என்றால் நிறைய ரகசியங்கள் வெளியிலே வந்திருக்குமே என்று அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, நம்ம யாரையாவது பிடிச்சி அடிச்சிட்டு ஹிஜ்ரத் அலி இஸ்லாம் சுன்னத் சொல்லி எடுத்து அவனு சொல்லிடக்கூடாது. நமக்கு அந்த இல்ம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லையே, அதிலிருந்து அல்லாஹ் குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, இப்படி நாம் அறியாத, அதாவது உலகத்திலேயே உலகத்தில் நடந்த மனிதர்களின் மூணாவது மனிதர் மூசா அலி இஸ்லாம். நம்முடைய கொள்கை முதல்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரண்டாவது செய்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூணாவது ஹஜரத் கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் நடமாடிய மனிதர்களில் ஆக சிறந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒருவரிடத்திலே சென்று பாடம் படிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கான விளக்கத்தை சொல்லிட்டாங்க பின்னால.
குரான்ல இருக்குது. நம்ம சொன்ன ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால அப்படிப்பட்ட ஒரு கல்வியும் உலகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார். மூசா அலை இஸ்லாமுக்கு பின்னாலே அதுக்கு பிறகு ஹிதர் அலை இஸ்லாம் யாரெல்லாம் சந்திச்சாங்க, சஹாபிகள் யார் சந்தித்தார்கள், பின்னால் உள்ள வாழ்க்கையில யார் யார் சந்தித்தார்கள், மூசா அலை இஸ்லாம் இடத்திலிருந்து என்னென்ன பாடங்களை எல்லாம் பெற்றார்கள் என்பதையெல்லாம் அது ஒரு ரகசியங்களின் உலகம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களே அனுபவப்பட்டவர்கள் பல இல்மை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, அதனாலே அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபினுடைய எல்லா ஞானங்களையும் நமக்கு கற்று தந்தருள்வானாக. குர்ஆன் ஷரீஃபினுடைய ஞானம் அது எவ்வளவு தேடினாலும் 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 முடிவடையாத ஒரு ஞானம் என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்தி உணர்த்துகிறது. அல்லாஹு தஆலா அதை உணரும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இலா ஹதரத் நபி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثم இலா ஹதரத் சையிதத் நிஸா அஹ்லில் ஜன்னா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அல் ஃபாத்திஹா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين.